இயற்கை போர்த்திய பசுமையான பட்டாடையை நாம் இன்று நாகரீகம் என்ற போர்வையில் மாசுபடுத்துகின்றோம். விண்ணுக்கும் மண்ணுக்கும் இருந்த உறவையும் கூட மனிதன் இன்று தடுத்து நிறுத்திக் கொண்டிருக்கிறான். ஏன் என்று கேட்கிறீர்களா? மரங்கள் தரும் குளிர்ந்த காற்று மேகங்களை தீண்டி மழையை தருகிறது. மழையில்லையேல் மண்ணுயிர் இல்லை, ஏன் மனிதனும் கூட இல்லை என்பதை மறந்து விடுகிறோம். இயற்கை விதிப்படி ஓர் உயிர் மற்றொன்றை சார்ந்துதான் வாழ்கிறது, அதில் மனிதனும் அப்படியே. ஓரறிவு உயிரான மரங்களிடம் நாம் அதிகமாக கற்றுக்கொள்ள முடியும். ஏனெனில் மனிதன் கூட சில சமயங்களில் தன் கடமைகளை செய்வதில் தவறிவிடுகிறான். ஆனால் மரங்கள் எவ்வளவு சோதனைகளையும் இயற்கை சீற்றங்களையும் கடந்து வந்தாலும் தன் கடமையை நாள் தவறாது, ஏன் நொடி தவறாது செய்து கொண்டுத்தான் இருக்கின்றது. உண்மையில் மனித மனங்கள் இன்று மரத்து போனதால்தான் நமக்கு வாழ்வு தரும் வரமான மரங்களை வெட்டுகிறோம். தன்னை விட உயரத்தை எட்டுகிறது என்பதால்தான் மரங்களை மனிதன் வெட்டுகிறானோ என்று சிந்திக்கத் தோன்றுகிறது. நாம் மண்ணில் உயிரோடு வாழ்வதற்கு ஆசைப்படுகிறோம், ஆனால் உயிர்வளி தரும் மரங்களை மறந்து விடுகிறோம். இன்று நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு செயற்கை அரண்களை ஏற்படுத்துகிறோம். இயற்கை நமக்கு அரணாக இருக்கின்றது என்பதை மறந்துவிட்டு. மனிதா, நீ எப்பொழுது விழிப்படைவாய்? கடவுள் நமக்கு கொடுத்த இயற்கை வளங்களை காப்பாற்றி நாளை தலைமுறை நிம்மதியாக வாழ வழிவகை செய்வோம். வளம் தந்து நம்மை வாழ வைக்கும் மரங்கள் அப்படியே நிற்கட்டுமே கம்பீரமாய். மரங்களுக்கு வாழ்வு கொடுப்போம், மனித இனத்தை வாழவிடுவோம்.